இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரமல் பிரெட் பாப்கார்ன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடில் உள்ள ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பொடி பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பெரும் வானலியை வச்சுருக்கேன். இதில் இந்த பிரெட்டை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு, லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ ஒரு ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேரமல் எப்படி பண்ணலாங்கிற பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டு வறுத்துட்டே இருக்கணும். அதனால் அந்த சுகர் இலகி இலகும் பார்ப்போம். இந்த டைமில் வந்து நான் ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறணும். இப்போ வந்து நம்ம டஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேரமல் இதில் போட்டுருவோம். இந்த ப்ரெட்டை போட்டு நல்லா அதில் இப்படி பரட்டணும். இப்போ இந்த ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடணும். இப்போ நமக்கு கேரமல் பாப்கார்ன் ரெடி.